அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 9 தலைப்பு கட்டுப்படுத்த முடியாத போராட்டம் உலக ஞானிகளின் சாட்சியங்கள். ஆதார வசனம் லூக்கா 21:26. வானத்தின் சத்துவங்கள் சபை மற்றும் சமூக அரசாங்கம் அசைக்கப்படும். ஆதலால் பூமியில் சமுதாயத்தின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். எல்லா இடங்களிலும் உள்ள உலக ஞானிகள் ஒரு மிகப்பெரிய சமூக போராட்டம் வருகிறது என்பதை ஒப்புக்கொள்கின்றனர். அந்த போராட்டம் கட்டுப்படுத்த முடியாத ஒன்றாயிருக்கும். அதை தவிர்ப்பதற்கு ஒன்றுமே செய்ய இயலாது. அவர்கள் அநேக பரிகாரங்களை கண்டுபிடித்தனர். ஆனால் இந்த பிணிக்கு தகுந்த மருந்தை கண்டுபிடிக்கவில்லை. எனவே நம்பிக்கையை கைவிட்டு பரிணாம ஆலோசனைகள் தான் சரியானதாக இருக்கும் என்று முடிவு செய்தனர். அதாவது வலிமையானவைகளே பொருத்தமானவைகளானபடியினால் அவைகள் தொடர்ந்து வாழும்படியான ஒரு சட்டத்திட்டத்திற்குள் தான் எல்லா இயற்கை படைப்புகளும் இயங்குகின்றன. அதோடு வாழ தகுதியில்லாதபடியினால் வலிமையற்றவைகள் அழிக்கப்படுகின்றன. மேலும் தத்துவ ஞானிகளால் கூறப்படுவது இப்பொழுது இருப்பவைகள் எல்லாம் இதற்கு முன் இருந்தவைகளே. முதலாவது நமது நாகரீகம் என்பது கிரேக்க மற்றும் ரோம நாகரீக வளர்ச்சியின் மறுசுழற்சியே அன்றி வேறில்லை. ஆகவே அதே விதமாக தாமர மக்கள் என்பதை பொறுத்தவரை அவர்களும் விழுந்து நொறுங்குவார்கள். மேலும் செல்வமும் அரசாங்கமும் மறுபடியும் சிறுபான்மையானவரிடம் செல்லும். முன்னைய கிழக்கத்திய நாகரிகத்தை போல் பாமர மக்கள் சும்மா இருப்பார்கள். இதுவரை எதிர்படாத ஒரு புதிய காரணி ஒன்று இந்த போராட்டத்தில் இருப்பதை பொதுவாகவே இவர்கள் கண்டு கொள்ள தவறிவிட்டனர். அதாவது உலகெங்கும் அதிலும் விசேஷமாக கிறிஸ்தவ தேசமெங்கும் பரவி இருக்கும் அறிவாகும். அநேக மக்கள் மறந்து போன ஒன்றாகிய இது தேவ வார்த்தையிலிருந்து மெய்யான ஞானத்தை தேடுவதற்கு போதுமான அறிவுடையவர்களது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாகிறாத ஆபத்து காலம் வரும். தானியேல் 12:1-4 என்று எழுதப்பட்டிருப்பது இவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் என்பது ஆச்சரியப்படும்படி நிறைவேறுவதை காண்பார்கள். மேலும் அறிவு பெருகி இருப்பதையும் அறிந்து கொள்வார்கள். மேலும் இவைகளோடு கூட தொடர்புடைய முன்கூறப்பட்ட மகா உபத்திரவம் என்பது சரித்திர சுழற்சியினுடைய ஒரு செயல் அல்ல. அது செல்வாக்கு பெற்ற சிறுபான்மையரிடம் பெரும்பான்மையானவர்கள் அடங்கி போதலும் அல்ல. மேலும் புதிய சூழ்நிலையினால் சரித்திரத்தில் கொண்டு வரப்பட்டதொரு ஆச்சரியப்படும் விதமான தலைகீழ் மாற்றம். அதே தீர்க்கதரிசி இதோடு கூட சம்பந்தப்பட்ட இன்னொரு கூற்றில் மிகாயேல் கிறிஸ்து அக்காலத்திலே எழுந்துவார், அவர் தமது மகிமையான வல்லமையையும் ஆளுகையையும் எடுத்துக் கொள்ளுவார் என்று கூறுகிறார். இதனோடு கூட இசைந்து போகக்கூடிய கருத்தின்படி வரப்போகிற மகா பெரிய உபத்திரவம் இவ்வுலகத்தின் பிரபுவாகிய சாத்தானின் கீழிருக்கும் சுயநலத்தின் ஆட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். அதோடு இம்மானுவேலரின் ஆசீர்வாதமான அரசாட்சியும் ஏற்படுத்தும். ஆனால் தாங்கள் கண்டவைகளை குறித்து உலக ஞானிகள் சிலர் கூறுவதையும் நாம் கேட்கலாம். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் பெரும் பணக்காரரும் சம்பிரதாய உணர்வுகள் அதிகம் கொண்டவருமான மேதகு ஜே ஜே இன்கல்ஸ் என்பவர் செல்வத்துவத்துக்கான போராட்டமும் அதன் நிமித்தம் கீழ்பட்ட வகுப்பினர் நசுக்கப்படுதலையும் குறித்து ஒரு பாரபட்சமற்ற விரிவான கருத்தை பத்திரிகைக்கு அனுப்பினார். அதில் உள்ளவர்களின் சாராம்சத்தை நாம் இங்கே கொடுக்கிறோம். விழிப்புணர்வுள்ள அரசியல்வாதிகளும் கூட இந்த ஒரு பயங்கர பிணியை சுகமாக்கி பாதிக்கப்பட்டவர்களை மீட்க எந்த ஒரு மாற்று வழியையும் காண முடியாத ஒரு கஷ்டத்தை பார்த்தார்கள் என்பதை இது காண்பிக்கிறது. செனட்டர் இன்கல்ஸ் எழுதியதாவது, சுதந்திரம் என்பது அதன் பெயரை காட்டிலும் மிகவும் அதிகமான ஒன்று. தனது உணவு உடை உறைவிடத்திற்கு பிறருடைய தயவை சார்ந்து வாழும் எந்த ஒரு மனிதனும் இவ்வுலகத்தில் சுதந்திரமானவன் அல்ல என்பதே அந்த வார்த்தைக்கான முழு அர்த்தம். தன்னுடைய மற்றும் தன் குடும்பத்தாருடைய அன்றாட உணவிற்கு
தனது எஜமானர் அளிக்கும் கூலியின் மேல் ஆதாரப்பட்டிருக்கும் எந்த மனிதனும் அல்லது தனது விருப்பங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் எந்த மனிதனும் சுதந்திரமானவன் அல்ல. ஒரு வேலை திட்டத்திற்கு அடங்கி போவதற்கும் பட்டினி கிடப்பதற்கும் இடையிலானதொரு மாற்றுவழியே அடிமைத்தனம். சுதந்திரம் என்பதை எந்த ஒரு விளக்கத்திற்கும் உட்படுத்த முடியாது. வாழ்க்கை, சுதந்திரம் மற்றும் சந்தோஷத்தை அடைதல் என்பவை ஒவ்வொரு மனிதனுடைய விட்டுக் கொடுக்க முடியாத உரிமை. இதை கொடுப்பதாக அறிவிப்பதினால் எந்த மனிதனையும் சுதந்திரவாளி ஆக்கிவிட முடியாது. அதிகாரம் என்பது லகுவான ஒன்றாக மாறாத வரையில் சுதந்திரத்திற்கான உரிமை என்பதே வெறும் ஒரு கேலி கூத்தும் மாய தோற்றமுமாய் இருக்கிறது. சட்டத்தின் கட்டுப்பாடுகளை அகற்றி வருவதற்கும் போவதற்கும் அனுமதி அளிப்பது மட்டுமே சுதந்திரமாகிவிட்டது. அதோடு கூட இடைவிடாத அனுதின உழைப்பின் அவசியத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதற்கான தகுதியும் சந்தர்ப்பமும் மட்டுமே கொண்டு வர முடியும். ஷேக்ஸ்பியரை பொறுத்த மட்டில் வறுமையும் சுதந்திரமும் ஒன்றோடொன்று பொருந்தாத ஜோடி. சுதந்திரமும் சார்ந்திருத்தலும் முரண்பாடானவைகள். காலங்களின் தோற்றம் முதலே வறுமையை ஒழிப்பதென்பது கற்பனையாளர்களின் கனவும் மனிதநேயமுடையவர்களின் நம்பிக்கையுமாய் இருந்து வருகிறது. அதிர்ஷ்டமான சந்தர்ப்பங்களில் சமமற்ற தன்மையும் மனிதர்களிடையே செல்வமானது ஏற்றத்தாழ்வுடன் பகிர்ந்தளிக்கப்பட்டிருப்பதும் வெளிப்படையான அநீதியும் தத்துவ ஞானிகளின் கலக்கமுமாய் இருந்து வருகிறது. அரசியல் பொருளாதாரத்தினால் தீர்க்க முடியாததொரு புரியாத புதிராக இது இருக்கிறது. அபரிமிதமாய் இருக்கும் பட்சத்தில் தேவை என்பது இருப்பதும் அளவுக்கு அதிகமான உணவு இருக்கும் போது பசி என்ற ஒன்றில் இருப்பதும் நாகரீக வளர்ச்சியின் முரண்பாடான ஒரு புதிராக இருக்கிறது. எப்படி எனில் ஆடம்பரமான முறையில் வீணாக்கும் அளவிற்கு நிறமின்றிய நிலையில் ஒரு மனிதன் செல்வம் பெற்றிருப்பதும் அதே சமயம் உழைப்பதற்கு விருப்பமும் தகுதியும் பெற்றிருந்தும் தேவைகளின் நிமித்தம் மனம் புழுங்கி அழிந்து கண்ணிலும் ரொட்டி துணிக்கையிலும் மற்றொருவர் இருப்பதும் அறிவுக்கு புலப்படாத ஒரு சமுதாயத்தையே காட்டுகிறது. இது மனித உரிமையின் சாசனத்தை ஏற்படுத்துகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தொடர்கிற வரையில் பூஜ்யத்திற்குள் எழுதி வைக்கப்பட்டிருக்கும் விதியானது வெளிப்படாது. மனிதனின் சகோதரத்துவம் என்பது வெறும் ஒரு சொல், நீதி என்பது ஒரு சூத்திரம் மற்றும் தெய்வீக சட்டம் என்பது புரியாத ஒன்றாகவும் இருக்கிறது. செல்வந்தர்களின் அகந்தையான பகத்தின் நிமித்தம் ஏழைகளின் எரிச்சலான கோபமானது பேரரசுகளையே தூக்கி எறிந்திருக்கிறது. வறுமையில் இருப்போரின் துயர் போக்குவது என்பதே மனித மற்றும் தெய்வீக நிலையில் மையப்பொருளாக இருந்து வந்தது. இழிவான நிலையில் இருந்தவர்களது முறையீடுகள் சரித்திரத்தின் சுமையாக இருக்கிறது. யோபு ஒரு கோடீஸ்வரராக இருந்தார். அவரது பெயரால் ஏற்பட்ட நிகரற்ற உற்பத்தியானது ஒரு ஓமையோ அல்லது வாழ்க்கை வரலாறோ, அது ஒரு அறிவுபூர்வமான ஆர்வத்தை கொண்டிருக்கிறது. ஏனெனில் தற்போது நமக்கு இடங்களாக இருக்கின்ற அதே பிரச்சனைகளே முற்பிதாவையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. திக்கற்றவர்களது கழுதையை எடுத்துக் கொள்பவரையும் சிறவையின் காலையை எடுத்துக் கொள்பவரையும் வயல் வரப்புகளை அகற்றி எளியவரின் வயல்களை அறுத்து திராட்சை தோட்டத்தில் பழங்களை சேகரிப்பவர்களையும் மலைகளின் சாரலுக்கும் குகைகளின் தாவரத்துக்கும் நிர்வாணமாய் இடப்படும்படி எளியவரின் வஸ்திரங்களை அபகரிப்பவரையும் குறித்து இவர் ஒரு ஏழை பங்காளனை போன்று விவரிக்கின்றார். எபிரேய தீர்க்கதரிசிகள் செல்வந்தருடைய ஆடம்பரம் மற்றும் கொள்கையினால் கிடைக்கும் சாபத்தை அறிவித்தனர். மோசேயும் கூட கடலில் இருந்து தள்ளுபடி செய்தல், நிலங்களை மறுபடியும் பகிர்ந்தளித்தல் மற்றும் தனிப்பட்டவரின் சொத்துக்களின் வரைமுறை ஆகியவற்றை குறித்த திட்டங்களை கூறியுள்ளார். பல நூற்றாண்டுகளாக ரோம ராஜ்யத்தில் ஒவ்வொரு தனிநபருக்கும் 300 ஏக்கர் நிலம் சொந்தம் என்ற வரைமுறையும் நிலங்களை வாங்கும் விஷயத்திலும் அவர்களது விவசாய நிலத்தின் அளவை பொறுத்து வைத்துக் கொள்ளக்கூடிய கால்நடைகள் மற்றும் அடிமைகளின் எண்ணிக்கையும் வரையறுக்கப்பட்டிருந்தது. ஆனால் யூதர்களுக்கு மோசேயின் மூலம் வல்லமையுள்ள தேவனால் கொடுக்கப்பட்ட சட்டங்களோ மனிதனுடைய மானசீக பலவீனத்தினால் கடைபிடிக்க முடியாததைகளாக லிக்கர் மிஸ்லீனியன் போன்றோரின் சட்டங்களை போல் செயலற்றதாக இருந்தன. சீசருடைய காலத்தில் 2000 அதிகாரமுடைய செல்வந்தர்கள் மெய்யாகவே
ரோம பேரரசை சொந்தமாக கொண்டிருந்தனர். அதோடு 100,000 அதிகமான குடும்ப தலைவர்கள் பொது கருவூலத்திலிருந்து தானமாய் பெற்று தாங்கப்பட்ட யாசகர்களாயிருந்தனர். இந்த போராட்டம் அப்படியே 19th century வரையிலும் கூட நீடித்தது. இன்றும் கூட எண்ணிலடங்கா பிணியாளிகளுக்கு பயனுள்ள வகையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு மாற்று வழி ஒன்றை கூற முடியவில்லை. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தும் கூட நிதி மற்றும் அரசியல் பொருளாதாரத்தில் எந்த ஒரு ஆய்வும் நல்ல முடிவை கொண்டு வரவில்லை. மாறாக தனிப்பட்டவர் நாசத்தையும் தேசங்கள் பாழாகிறதையுமே கொண்டு வந்தன. முடிவில் வெகுவான தேடலோடும் ராஜாக்களோடும் பேரரசுகளோடும் வாய்ப்புகளோடும் ஜாதி மற்றும் ஆட்சியாளர்களின் உரிமைகளோடும் பழங்கால அறியாமைகளோடும் மிகுந்த வலிமையோடு படுகொலையில் புதைக்கப்பட்ட சட்டங்களோடும் பட்டங்கள் மற்றும் பிரிவினைகள் பிரிவினரோடும் அநேக போராளிகள் ரத்தம் சிந்தி முடிவில் அரசாங்கத்தின் குறிக்கோளான கொள்கையையும் அதோடு மக்களே நேரான சக்திகள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். ஏழை கஷ்டப்படுவோர் மற்றும் உழைப்பாளிகளே ஆட்சியாளர்கள். அவர்களே சட்டங்களை உருவாக்கி நிறுவனங்களை ஸ்தாபிக்கின்றனர். 14th century சொல்கிறார், நானே அரசாங்கம். இங்கே கூலி பணியாளர்கள், விவசாயிகள், கருமான், மீனவர் மற்றும் கைவினைஞர்கள் கூறுகின்றனர், நாங்களே அரசாங்கம் என்று. ஒவ்வொரு மனிதனும் அவனது தேசம், கல்வி, திறமை அல்லது ஒழுக்கம் எதுவாக இருப்பினும் வாழ்வின் பந்தயத்தில் ஓடும் எவருக்கும் சம பங்கு சந்தர்ப்பம் உண்டு. சட்டமானது நல்லதோ கெட்டதோ அது பெரும்பான்மையானவரால் செயல்முறைப்படுத்தப்படும். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 575 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.